வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து 12/4/2010 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர்கள் ஆர் எம் லோத்தா தலைமையிலான அமர்வு தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை போட வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் சீனியர் ஆஃபீஸில் இன்று ஒரு வழக்கை என்கிட்ட சாரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சொத்தை ஏற்கனவே நமக்கு கிரயம் செய்து கொடுத்து ஒரு பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரத்தை எதிர்பார்த்து எழுதி கொடுத்துட்டாரு, அசல் டாக்குமெண்ட்டையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, அதன் பிறகு அந்த சொத்தை நம்மகிட்ட விற்றவர் இதில் வாடகைக்கு இருந்துக்கிட்டதேன்னு கேட்டார், அதனால் நான் வாடகைக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டேன், வாடகையும் தந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் எனக்கு இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதனால் ஈசி போட்டு பார்த்தேன். ஈசி போட்டு பார்த்தப்ப தான் தெரியுது, எனக்கு ஏற்கனவே கொடுத்த கிரயத்தை மறைச்சி ஒரு செட்டில்மெண்ட்டை அவங்க பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் முன்னாவணம் வந்து தொலைந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி காவல்துறையில் ஒரு மனுவை கொடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி டாக்குமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. இப்போ நாம் கிரயப்பத்திரம் எழுதி தர கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா? அப்படி தாக்கல் செஞ்சால் லிமிட்டேஷனில் அடிபடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது, சாரு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பிரச்சனையில் வாதிக்கிட்ட ஒரு பதிவு செய்யப்படாத கிரய ஆவணம் இருக்குது, எதிர்பார்ட்டி சொத்தை செட்டில்மெண்ட்டு பண்ணிட்டார், ஆனால் எதிர்பார்ட்டுக்குரிய அசல் டாக்குமெண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அவர் அசல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டை எழுதி கொடுத்துருக்கிறார். இப்போ நாமக்கிட்ட இருக்கிற அந்த பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தை வைத்து கிரயப்பத்திரம் எழுதித்தர கேட்டு அந்த எதிர்பார்ட்டி மீது ஒரு சூட்டை போட முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது தொடர்பாக நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இன்னும் வழக்கை தாக்கல் பண்ணலை, இனிமே தான் தாக்கல் பண்ணணும். இந்த பிரச்சனையை கையாளும் விதமாக தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பு கிடைச்சிது. இந்த வழக்கில் கண்ட தீர்ப்புக்கும் நான் சொன்ன பிரச்சனைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்குது. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து கலாதேவி. பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க. ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து சோமசுந்தரம். ரெண்டு மூணு பிரதிவாதிகளுடைய பெயர் தெரியல, ஆனால் மூணாவது பிரதிவாதி ஒன்றாவது பிரதிவாதியான சோமசுந்தரத்தின் மைனர் மகன். இப்போ அந்த வாதியான கலாதேவி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் கண்ட சொத்து பிரதிவாதிகளுக்கு பாத்தியப்பட்டது. அந்த சொத்தை ஒன்றாவது பிரதிவாதி அவருக்காகவும் அவரது மைனர் மகனான மூணாவது பிரதிவாதிக்காகவும் சேர்த்து ரெண்டாவது பிரதிவாதியுடன் சேர்ந்து எனக்கு விற்பதாக ஒரு வாய்மொழி ஒப்பந்தம் செஞ்சாங்க. அதன் அடிப்படையில் கிரயத்தொகை 183,000 ரூபாயின்னு ஃபிக்ஸ் பண்ணணும், அன்றைய தினமே பத்திரம் போட்டுக்கிடணும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளேயான வாய்மொழி ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் நான் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி பத்திரத்தை தயார் பண்ணினேன். அன்றைய தினமே நான் முழு கிரயத்தொகையையும் இந்த பிரதிவாதிகள்கிட்ட கொடுத்துட்டேன். பிரதிவாதிகளும் வழக்கு சொத்தின் அனுபவத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரதிவாதிகள்கிட்ட ஆவணங்களில் கையெழுத்தை பெற்று நான் அவங்களையும் கூட்டிக்கிட்டு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு போனோம். அப்போ எங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்த சப்ரிஸ்டர் வந்து, இந்த வழக்கு சொத்து வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருக்குது, அதனால் பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் 27/2/2006 எங்களால் ஆவணத்தை பதிவு செய்ய முடியலை.
பிரதிவாதிகள் வந்து நாங்கள் அந்த அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிற அந்த விவகாரத்தை வந்து தீர்த்து கூடிய விரைவில் உங்களுக்கு பத்திரம் போட்டு கொடுத்துருதோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதன் பிறகும் நான் தொடர்ந்து இந்த பிரதிவாதிகள்கிட்ட கிரைய பத்திரம் முடிச்சு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவர்கள் கூடிய விரைவில் கிரைய பத்திரம் போட்டு தந்துடுதோன்னு சொல்லி காலதாமதம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இறுதியாக 4/2/2007 கிரைய பத்திரம் எழுதி தருமாறு அவங்ககிட்ட கேட்டேன். ஆனால் பிரதிவாதிகள் மறுத்துட்டாங்க. மேலும் வழக்கு சொத்தில் கண்ட எனது அனுபவத்திற்கும் இடைஞ்சல்கள் செய்ய முயற்சி பண்ணாங்க. அதனால் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து எம் பேருக்கு கிரைய பத்திரம் எழுதி தர பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட வேண்டும். அதே நேரத்தில் வழக்கு சொத்தில் கண்ட என்னுடைய அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதிகள் எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது என நிரந்தர உறுத்து கட்டளை பரிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை போடுறாங்க. அப்போ வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு சூட் ஃபார் பேர் இன்ஜெக்ஷன் அண்ட் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன். இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாதியின் வழக்கு பொய், வாதியிடம் சொத்தை விற்பதாக கூறி நாங்கள் 27/2/2006 எந்த ஒப்பந்தமும் செய்யலை, அதே போல் சொத்தின் அனுபவத்தையும் ஒப்படைக்கலை. ஒன்றாவது பிரதிவாதி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர்கிட்ட பணம் கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை திரும்ப செலுத்துவதற்கான ஒரு நெருக்கடி இந்த பிரதிவாதிகளுக்கு ஏற்பட்டது. அதனால் வாதியை அணுகி 175,000 கடனாக கேட்டான். அப்போ வாதி இந்த வழக்கு சொத்தை பொறுத்து எங்கள் பெயருக்கு நீ கிரைய ஒப்பந்தம் எழுதி தந்தீங்கன்னா நான் கடனாக தரேன்னு சொன்னார். அதனால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் 27/2/2006 கிரைய ஒப்பந்தந்தான் நினச்சி வாதி தயார் செய்து வைத்திருக்கிற அந்த கிரைய பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டோம். அதன் பிறகு சப்ரிஷ் ஆஃபீஸிற்கு சென்றோம். சப்ரிஜிஸ்டார் எங்ககிட்ட கிரையத்தொகையை வாங்கிக்கிட்டீங்களான்னு கேட்டார். நான் வாங்கலைன்னு சொன்னேன். அதன் பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, வாதி கிரைய ஒப்பந்தம் என்று சொல்லி மோசடியாக கிரைய பத்திரத்தை தயார் செய்து எங்ககிட்ட கையெழுத்து பெற்றிருக்காரு அப்படிங்கிற விவரம். அதனால் நான் ஆவணப்பதிவுக்கு மறுத்து நாங்கள் திரும்ப வந்துட்டோம். வாதியின் வழக்கு உண்மையில்லை, வாதி ஒரு ஃப்ராடு, அதனால் வாதிக்கு எந்த பரிகாரமும் கிடைக்கக்கூடியதில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க. இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. வாதிகள் தரப்புள்ள விசாரணை ஆரம்பிக்குது. அப்போது வாதி வந்து அந்த 27/2/2006 தேதியிட்ட அந்த பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரத்தை குறியீடு செய்ய ட்ரை பண்ணுறாரு. அதற்கு பிரதிவாதிகள் தரப்புள்ள கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன ரீசன் சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த கிரைய பத்திரமானது சட்டப்படி பதிவு செய்யப்படலை, அதனால் அதை குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. அதனை பதிவு செய்து கொண்ட விசாரணை நீதிமன்றம் வந்து ஆவணத்தை குறியீடு செய்ய மறுத்து ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து வாதி உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறாரு. அந்த சீராய்வு மனுவும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அதனை எதிர்த்து வாதி உச்ச நீதிமன்றத்தில் சிறப்பு மேல்முறையீடில் போகிறார். அப்போது வாதி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா, வாதி தாக்கல் செய்திருக்கிற அந்த பதிவு செய்யப்படாத கிரைய ஆவணத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு பிரிவு 49 துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக பயன்படுத்தலாம், சட்டமே அதை அங்கீகரிக்கி, ஆனால் அதனை கருத்தில் கொள்ளாமல் விசாரணை நீதிமன்றமும் ஹைகோர்ட்டும் இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற பெட்டிஷன்களை டிஸ்மிஸ் பண்ணது தப்பு, அதனால் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதிவாதிகள் தரப்பில் என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, பதிவு சட்டம் ஒரு சிறப்பு சட்டம், பதிவு சட்டப்படி பதிவுக்கு ஒரு ஆவணம் சார்பதிவாளர் முன்பாக தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் பின்னர் ஆவணப்பதிவுக்கு அந்த தரப்பினர்களில் ஒருவரோ அல்லது பலரோ பதிவுக்கு மறுத்தால் அந்த பதிவு சட்டத்தின் பிரிவு 71 முதல் 77 வரையிலான விதிமுறைகளை தான் அந்த பாதிக்கப்பட்டவர் கடைபிடிக்கணும். அதாவது சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டவர் பதிவுக்கு வர மறுத்துவிட்டால் நீங்கள் சார்பதிவாளர்கிட்ட ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்து
செக்ஷன் 77க்கு கீழே முறையிடலாமே தவிர ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு கீழே வந்து கிரைப்பத்திரத்தை எழுதித்தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது. வாதி இந்த பிரதிவாதிகளை ஏமாற்றி மோசடியாக கையொப்பம் பெற்றிருக்கிறார். கிரைய ஒப்பந்தம்னு கூறி கிரைய பத்திரத்தை போலியாக தயார் பண்ணியிருக்கிறாரு. அதனை தெரிந்ததும் இந்த பிரதிவாதிகள் ஆவணப்பதிவுக்கு மருந்து சப்ரீஸ் ஆஃபீஸில் வந்து வெளியேறிட்டாங்க. அப்படியானால் வாதி என்ன செஞ்சுருக்கணும்னா, பதிவு சட்டம் பிரிவு 73 பிரகாரம் சம்மந்தப்பட்ட சாது பிரதிவாளர்தான் முறையிடணுமே தவிர வழக்கு போட முடியாது. ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை ஓவர் ரைடு பண்ண முடியாது. அதே நேரத்தில் பதிவு சட்டம் பிரிவு 17 எவையெல்லாம் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ₹100 மேல் மதிப்புடைய உரிமை மாற்று ஆவணங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். இங்கு வாதி வச்சிருக்கிற கிரைய பத்திரம் வந்து பதிவு செய்யப்படலை, அதனால் அதை மார்க் பண்ண முடியாது. இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ட்ரையல் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதனால் அதில் மாற்றம் ஏதும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாதி பதிவு செய்யப்படாத கிரைய ஆவணத்தின் அடிப்படையில் கிரைய பத்திரம் எழுதி தர கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த பதிவு செய்யப்படாத கிரைய ஆவணமானது மோசடியாக ஏமாற்றி கையெழுத்து பெறப்பட்டதாக பிரதிவாதிகள் கூறுறாங்க. வாதியின் பதிவு செய்யப்படாத ஆவணத்தை குறியீடு செய்ய கீழமை நீதிமன்றங்கள் மறுத்துவிட்டன. எங்களை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு பிரிவு 49 பதிவு செய்யப்படாத கிரைய ஆவணத்தை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக பயன்படுத்தலாம், நீதிமன்றத்திலையும் குறியீடு செய்யலாம். ஏற்கனவே கேபி சாகா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் டெவலப்மெண்ட் கன்சல்டேஷன் அப்படிங்கிற வழக்கில் இது குறித்து மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதே போல் 2008 SCC பேஜ் நம்பர் 564 தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதே போல் 199 7 SCC 114 அப்படிங்கிற வழக்கில் பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரத்தை வைத்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை சூட்டு போடலான்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதனால் பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரத்தை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக இந்த வாதி நீதிமன்றத்தில் குறியீடு பண்ணலாம். பின்னர் அது உண்மை என்று நிரூபிப்பதற்காக சாட்சிகளை வைத்து அதை நிரூபிக்கலாம். ஆனால் இதையெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளாமல் விசாரணை நீதிமன்றமும் ஹைகோர்ட்டும் தப்பான தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை அலோவ் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நான் சொன்ன வழக்கில் நில உரிமையாளர் பணம் பெற்றுக்கொண்டு அசல் ஆவணத்தை ஒப்படைத்து ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டார். இப்போ நில உரிமையாளர் அவருடைய பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் எழுதி வச்சிட்டார். இது நான் சொன்ன ஆஃபீஸில் நடந்த பிரச்சனை. இதில் உன்னிப்பாக கவனிங்க, இதில் கிரைய ஒப்பந்தங்கிறது இல்லை. இப்போ நாம தாக்கல் இப்போ பார்த்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த ஓரல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் ஆவணம் தயார் செய்யப்பட்டு சப்ரீஸ் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, அங்கே ஆவணப்பதிவுக்கு மறுக்கப்படுகிறது. இப்போ வாதி என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஓரல் அக்ரிமெண்ட் பண்ணாங்க, அதன் அடிப்படையில் ஃபுல் கன்சிடரேஷனை நான் கொடுத்துட்டேன், பொசஷனையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, நாங்கள் சார்பதிவாளத்துக்கு போனோம், அவர் மறுத்துட்டார், இவங்க கூடிய விரைவில் அந்த பிரச்சனையை தீர்த்து எனக்கு பத்திரம் எழுதித்தாரன்னு சொன்னாங்க. ஆனால் தற்போது வந்து மோசடியாக என் அனுபவத்துக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு பத்திரம் எழுதி தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு தாக்கல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு. அப்போ இந்த வழக்கில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை போடுறாங்க. டாக்குமெண்ட் என்ன வச்சுருக்கிறாங்க, ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய ஆவணத்தை வச்சுருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக இந்த வழக்கில் இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா, அந்த பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரத்துக்கு முன்பாக ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஓரல் அக்ரிமெண்ட்டுங்கிறது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து அப்புறம் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் கம்ப்ளீட்டாக வந்துடும். இப்போ நம்ம ஆஃபீஸில் நடந்த பிரச்சனையில் அக்ரிமெண்ட்டு இல்லை, டைரெக்டாக நில உரிமையாளர்லேருந்து நம்ம பார்ட்டி கிரைய பத்திரத்தை எழுதி வாங்கிட்டார், அது பதிவு செய்யப்படலை, ஆனால் அசல் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டார். இப்போது எங்கள் ஆஃபீஸில் நடந்த பிரச்சனையில்
கிரயப்பத்திரத்தை எழுதி கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா? இப்போ நான் எங்கள் ஆஃபீஸில் நடந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கிரய ஒப்பந்தங்கிறது இல்லை, நேரடியாக கிரய வாங்கிட்டோம் தான் சொல்கிறாங்க. அப்போது நம்ம அந்த டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ண முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு பிரகாரம் ரூபாய் 100 மேல் மதிப்புடைய கிரய ஆவணம் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வழக்கில் ஒரு கிரய ஒப்பந்தம் ஒன்று இருக்குது. அப்போது நம்ம ஆஃபீஸில் நடந்த அந்த பிரச்சனையில் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டே கிரய ஒப்பந்தம் போட்டோம், அதன் அடிப்படையில் அவன் எனக்கு தற்காலிகமாக ஒரு கிரய பத்திரத்தை எழுதி கொடுத்தான், அது பதிவு செய்யப்படலை, கூடிய விரைவில் பதிவு செஞ்சு கொடுத்துறதாக சொன்னான்னு சொல்லி ஒரு கதையை கொண்டு வந்தால்தான் இந்த தீர்ப்பு அந்த நான் சொன்ன பிரச்சனைக்கு உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நீங்கள் பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தை வைத்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடலாம். குறிப்பாக இந்த வழக்கில் எந்த இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, 199(7)SEC பேஜ் நம்பர் 114 அப்படிங்கிற முன் தீர்ப்பை சுட்டி காட்டி, பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை சூட்டு போடலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தை வைத்து நீங்கள் புதிதாக பத்திரம் எழுதி தருவதற்கு நீங்கள் சூட்டு நிச்சயமாக போடலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முக்கியமாக நம்ம லிமிட்டேஷனை கணக்கில் வச்சுக்கிடணும், ஏன்னா லிமிட்டேஷன் ரொம்ப முக்கியம். லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிக்கிள் 54 பார்த்துக்கிட்டு லிமிட்டேஷனில் அடிபடாத அளவுக்கு நாம் சூட்டை போட்டால் நிச்சயமாக வழக்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நடத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தீர்ப்பை படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.